ஹரே கிருஷ்ணா. இன்னைக்கு கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி, வர ஏகாதசி, சுக்லபக்ஷ ஏகாதசி, வைகுண்ட ஏகாதசி. January 2nd, 2023. இன்னைக்கு December 19th, 2022. ஹரே கிருஷ்ணா. வாங்கோ வாங்கோ. நம்ம பூஜை மூணாவது நாள் இன்னைக்கு. நமஸ்காரம்மா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஒருவன் போல் மைகரித்து பாலியந்தோளுடைய பத்மநாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம் குடிபோல் நின்று திந்து தாழாதே சார்ந்த முதைத்த சரமணி போல் வாழ உலைகளில் பெய்திடாய். நாங்களும் நீராட மகிழ்ந்தேரோ ரம்பாவாய். இதெல்லாம் வந்து நான்காவது பாசனம். ரொம்ப விசேஷம். பிராத காலத்தில் வேணுகோபால சுவாமி சேவிக்கிறது அவ்வளோ விசேஷம், அற்புதம். அவ்வாறே வருகிற புதன்கிழமை உச்சேலர் தினம். உச்சேலர் தன்ட்டு உள்ள அவள ஒரு துணியில் மூட்டை கட்டிட்டு கிருஷ்ண பகவானை பார்க்குறாராம். கிருஷ்ண பகவானை பார்த்து அந்த அவள் கொடுத்தவுடனே ஒரு பிடியாக போட போட ஐஸ்வர்யம் அவங்க வந்துகிட்டே இருக்கான். வார்த்தை விஷயம் அங்கே உச்சேலர் மறுபடியும் தன் வீட்டுக்கு வந்தபோது அது வந்து பார்க்குறாராம். நம்ம நம்ம வீடான்னு தெரியலையா, அப்படி ஒரு ஐஸ்வர்யம் ஆன மாளிகை. கிருஷ்ண பகவான்கிட்ட ஒரு அத்தியந்த பிரீதி வைக்கும்பொழுது நமக்கு எண்ணற்ற செல்வங்கள் நமக்கு தெரியாது. இங்கே நம்ம சேவிச்சுட்டே இருப்போம், அது உச்சேலரால் நமக்கு தெரியும். அதனால் எல்லோரும் அன்றைய தினம் புதன் வருகிற புதன்கிழமை அந்த குச்சேலர் தினத்தை நினைவூட்டும் வகையில் எல்லோரும் தங்களால் இயன்ற ஒரு அவளை அவள் குச்சேலராக நாம் எப்படி கிருஷ்ண பகவானுக்கு அவள் கொடுத்தாரோ அதுமாரி அந்த அவளை எடுத்துகிட்டு வந்து பெருமாள்கிட்ட கொடுத்து ஐஸ்வர்யத்தை அவர் கொடுத்துட்டே இருக்கார். நம்மளுக்கு குறவில்லை. இருந்தாலும் அன்றைய குச்சேலரை நினச்சி அவள் கொடுத்து ஐஸ்வர்யம் பெற வேண்டுகிறோம் அறிவு.